அதிமுக தான் உங்களுக்கு ராஜ்யசபா உறுப்பினர் பதவி கொடுத்தாங்க. தற்போது பாஜக கூட்டணியில் நீங்கள் இடம்பெற்றிருக்கீங்க. இன்னும் ரெண்டு வருடங்கள் தான் ராஜ்யசபா உறுப்பினர் பதவி முடிவு இருக்குதுக்கு. பாரதிய ஜனதா கட்சி மீண்டும் உங்களுக்கு அந்த வாய்ப்பை வழங்கும் சொல்லி நம்புறீங்களா? தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி பொறுத்தவரையிலே என்றைக்குமே நம்பிக்கையின் அடிப்படையிலே தானே ஒழிஞ்சு நிபந்தனைகளுடைய அடிப்படையிலே அல்ல. ஒன்று, இரண்டு, எதையும் எதிர்பார்த்து கூட்டணிக்கு செல்ல வேண்டிய அவசியம் தனிப்பட்ட முறையிலே எனக்கு அல்ல. தலைவர் எதையும் தனிப்பட்ட முறையிலே எதிர்பார்த்து செல்ல வேண்டிய அவசியம் தலைவர் என்ற முறையிலே எந்த கூட்டணிக்கும் எனக்கு கிடையாது. என்னுடைய கட்சிக்கு நன்மை பயக்க வேண்டும், என்னுடைய கட்சி வளர வேண்டும், என்னுடைய கட்சியினுடைய குரல் நாடாளுமன்றத்திலே ஒலிக்க வேண்டும், அதன் அடிப்படையிலே என்னுடைய செயல்பாடு அமையும். கூட சீட்டு கேட்குறீங்களா, நிறைய இடம் கேட்குறீங்களான்னு கேட்டிங்கன்னா ஏன் கேட்கக்கூடாது அப்படின்னு நான் சொல்லலாம். எத்தனை? அது வேற இல்லை, நான் சொல்கிறேன். அதெல்லாம் வந்து இன்றைக்கு தான் முதல் படி. என்னுடைய கட்சியினுடைய மாவட்ட தலைவர்கள் தலைவர்களோடு யார் யார் எங்கெங்கே விருப்பப்படுறாங்கன்னு கேட்கணும். இன்னும் நிறைய பேர் வேற பார்ட்டிஸ் வந்து கம்ப்ளீட் ஆகாமல் அலையன்ஸ்னு பார்க்கலாம். அந்தந்த ஏரியாவில் அந்தந்த பார்ட்டியினுடைய ஸ்ட்ரென்த்துக்கு தொந்தாப்பில் புதிதாக வேட்பாளர்கள் கேட்காதவங்க வந்து கேட்கலாம். அதனால் மேட்டர் ஆஃப் இம்பார்ட்டன்ஸ். அப்படி 2019 சொல்கிறீங்க, பட் இன்னைக்கு கம்ப்ளீட். அப்பயும் எங்களுக்கு ஒரு சீட்டு கொடுத்தாங்க. அப்போ அந்த ஒரு சீட்டு சொன்னப்போ பாராளுமன்ற மேலவையிலே எங்களுக்கு ஒரு சீட் கட்சிக்காக ஒதுக்க வேண்டும் என்று கேட்டோம். ஒரு வருடத்துக்கு பிறகு அதிமுக அந்த பாராளுமன்ற மேலவை தொகுதியை தமாகாவுக்கு ஒதுக்கியதை மீண்டும் நன்றியோடு நாங்கள் நினைவு கூறுகிறோம்.